ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கரப்பான்பூச்சி தான் பற்றி பார்க்க போகிறோம். கரப்பான்பூச்சினாலே வந்து எல்லாருக்குமே பயந்தேன். அதுவும் பெண்கள் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒரு கரப்பான்பூச்சி பார்த்தாலே அழறி அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அது பார்த்திங்கன்னா, அதுவும் பெண்கள் வேலை செய்கிற இடம் கிச்சன் தான். அந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கரப்பான்பூச்சி சில வீட்டில் இருக்கும். எவ்வளவு தான் வந்து நம்ம மருந்து தெளித்தாலும் சரி, க்ளீன் பண்ணாலும் சரி, எப்படியாவது ஒரு கரப்பான்பூச்சி வந்தால் முட்டையிட்டு பெருகி அங்கே கரப்பான்பூச்சி அந்த இடத்துல அதிக அளவில் இருக்கும். சுத்தமில்லாத இடத்துல கரப்பான்பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோதான் வந்து கிச்சனில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் சரி, கரப்பான்பூச்சி வரதை வந்து தடுக்கவே முடியாது. எவ்வளோ மருந்து தெளித்தாலும் சரி, அது திரும்ப திரும்ப வரும். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். கரப்பான்பூச்சினால் வந்து பறக்க முடியுமா கேட்டால், கண்டிப்பாக பறக்க முடியாது. அது வந்து ஏன் பறக்க முடியாதுன்னா, அது உடல் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இறக்க வந்து சின்னதாக இருக்குது, அதனால் அதால் பறக்க முடியாது. ஒரு கொஞ்சம் தூரம் தான் அது பறக்க முடியும். ஆனால் ஒரு மணி நேரத்தில் அது அந்த கரப்பான்பூச்சி 5 கிலோமீட்டர் வரையும் போகிறதுக்குரிய வந்து அது போகக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கும். 5 கிலோமீட்டர் வரையும் அது பறந்து போயிடுமா. தண்ணியில் வந்து கரப்பான்பூச்சி வந்து 40 நிமிஷம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா மூச்சை இழுத்துக்கிட்டு 40 நிமிஷம் வரையும் அதால் உயிர் வாழ முடியுமா? அது மட்டும் கிடையாது, கரப்பான்பூச்சி ஒரு தலை வந்து துண்டிச்சிருச்சுன்னா தலை இல்லாமல் கூட அதனால் உயிர் வாழ முடியுமா? அந்த கரப்பான்பூச்சிக்கு அந்தளவு சக்தி இருக்குது. கரப்பான்பூச்சி தலை இல்லாமல் வாழ முடியுமா? சாப்பாடே இல்லாமல் வந்து உணவு தண்ணி எதுவுமே இல்லாமல் வந்து 3 மாதம் வரையும் உயிர் வாழக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கும். ஆச்சரியமான பல தகவல் வந்து நமக்கு இருக்குது. அது பறக்கும், லேஸ் லேஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கும். அந்த பறந்து பறந்தே அது வந்து ஒரு மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் வரையும் போகுதுன்னா அது எந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அது சாப்பாடு இல்லாமல் அதால் இருக்க முடியும். அப்புறம் வந்து தலை துண்டிச்சா கூட இருக்க முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கரப்பான்பூச்சி வந்து நம்மளால் அதனால தான் அழிக்கவே முடியல. ஏதாவது ஒரு நம்ம வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான உங்களுக்கு வந்து இருந்தாலும் சரி, நம்மளால் வந்து அந்த கரப்பான்பூச்சியும் அழிக்கவே முடியல. ஏதாவது ஒரு 4 கரப்பான்பூச்சி இருந்தாலும் பரவாயில்லை, 1-2 இருந்தாலும் சரி சரி, 1-2 தானேன்ட்டு நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம். ஆனால் அந்த கரப்பான்பூச்சி முட்டையிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1-2 வந்து 100 கணக்கில் மாறிடும். அதனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து என்றைக்குமே வந்து என்ன பண்ணணும், சரி 1-2 தானே விடக்கூடாது. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 1 தடவை அங்கங்கே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மாதம் 1 தடவை சாமான்லாம் எடுத்து கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா வந்து கம்மியாயிரும். உங்களுக்கு அந்தளவு கரப்பான்பூச்சி கம்மியாக வந்து இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.